வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு தான் ஆக்டர் ஸ்ரீ திவ்யா ஜீவா காக்கி சட்டை வெள்ளக்காரதுரை ஈட்டி மருதனே இப்படி பல வெற்றி படங்களை நடிச்சு முன்னணி நடிகையா பலம் வந்தாங்க பலருமே இவங்க தமிழ் சினிமால ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா திடீர்னு இவங்க படம் நடிக்கிறது குறைய தொடங்குச்சு கடைசியா ஆக்டர் ஜீவா கூட சங்கிலி பொங்கலி கதவு தர படத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறம் இவங்களை தமிழ் சினிமால பார்க்கவே முடியல பலரும் ஸ்ரீதிவ்யாவுக்கு என்னதான் ஆச்சு ஏன் படம் நடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு குழம்பி போயிருந்தாங்க சோசியல் மீடியாலையும் இவங்க அவ்வளவா ஆக்டிவா இல்லாம இருந்தாங்க இதனால இவங்களை நிறைய நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு அதுல பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சது ஸ்ரீதிவ்யா மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டால்தான் சினிமால கவனம் செலுத்த முடியாம இப்படி படம் நடிக்கிறது குறைஞ்சு சினிமா விட்டே போயிட்டாங்கன்னு பல விதமா தகவல் வந்துச்சு இந்த நிலையில ரியாக்ட் பண்ணிருக்காங்க சமீபத்துல இவங்க ஹைதராபாத்ல இருந்து அவங்களோட சில ஷேர் பண்ணிருந்தாங்க பலருமே அதை பார்த்துட்டு என்ன இவ்ளோ நாளுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பல கேள்விகளை ஸ்ரீதிவியா கிட்ட கேட்டிருக்காங்க அந்த போஸ்ட்ல ஒருத்தங்க நேத்து தான் உங்களை பத்தி யோசிச்சேன் எப்படி இருக்கீங்க உங்களை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க வெயிட்டிங் சொல்லிருக்காங்க அதுக்கு ஸ்ரீதிவியா நல்லா இருக்கேன் நன்றி அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க இன்னொருத்தர் இனிமே ஆல்கஹால் குடிக்காதீங்க அந்த தப்புக்கு நீங்க நிறைய விலை கொடுத்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிருக்காரு அதுக்கு ஸ்ரீதிவியா சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜி ரிப்ளை பண்ணிருக்காங்க இது மூலமா ஸ்ரீதிவியா மதுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்லி வந்த நியூஸ் எல்லாம் வெறும் ரூமர்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு இன்னொரு ஃபேன் செல்லத்துக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் வந்துருச்சுன்னு ஃபன்னா கமெண்ட் பண்ணிருக்காரு அதுக்கும் சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜில ரிப்ளை பண்ணிருக்காங்க இன்னொருத்தர் இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க எதுவும் குகைக்குள்ள வாழ்ந்தீங்களான்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஸ்ரீதிவியா ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு ரிப்ளை பண்ணிருக்காங்க பலரோட விருப்பம் ஸ்ரீதிவியா மறுபடியும் தமிழ் படங்கள்ல ரோல நடிக்கணும் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் ஜனகனமன அப்படிங்கிற மலையாள படத்தில் சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க இப்போ விக்ரம் பிரபு கூட ரைட் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்ரீதேவியா தொடர்ந்து படம் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் பலரோட விருப்பமா இருக்கு ஸ்ரீதேவியா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்டர் ஸ்ரீதேவியாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் தமிழ் சினிமாவில் நீங்க அவங்கள எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க